பன்னாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி 95 66 83 55 99. இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, ஒருச்சேரிபுதூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஈரோடு மாவட்டம் வாழையை இயற்கையான முறையில் ரொம்ப அற்புதமாக எங்கள் மாமா வந்து கொண்டு வந்திருக்காரு. அவருடைய பெயர் வந்து திரு மூர்த்தி அவர்கள். அவரை பற்றி எப்படி வாழை கொண்டு வர்றாரு, அந்த கண் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது, இயற்கையான முறையில் எப்படி கொண்டு வரணும், முழுமையாக பழுதாகாமல் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு 5 நிமிஷம் பதிவு அவரே வாலண்டரியாக கேட்டார். இங்கே வந்து நல்லா இருக்குது, நீங்கள் வந்து பாருங்கள், ரெண்டு விவசாயிகளுக்கு சொல்லணும், அப்போ தான் அவங்களுக்கு புரியுது. நிறைய புரிதல் இல்லை விவசாயிகளுக்கு. வாழை நடவு வந்து கண் வந்து சின்ன கண்ணாக போடுறாங்க, எப்படி போடுறதுன்னு தெரில, தண்ணி எப்படி பாய்ச்சறதுன்னு தெரில, அப்படி நான் ஒரு விவசாயியாக நானே சொல்லணும் வாலண்டரியாக கேட்டார். அதுக்காக அவரை பற்றி வணக்கம் அம்மா. வணக்கம். இப்போது இந்த கண் வந்து எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல இருந்தீங்க. எப்படிங்க கண் வந்து செலெக்ஷன் பண்ணுறதுல தான் மெயின் இந்த பிரச்சனை பார்த்து செலெக்ஷன் தான். நல்ல தரமான ஒரு அறுப்பு ரெண்டு அறுப்பு அறுத்த கண்ணுகளை ரொம்ப சிறு கண்ணுகள் போட்டால் அது முளைக்கிறதுல அப்படியே நின்று போயிடுது. அதாவது பார்த்திங்கன்னா லேட்டு டைம் 2 மாதம் டைம் எடுத்துக்கும் கண் அறுவடையாகிறதுக்கு. அதனால் ஒரே தரமான கண்ணை செலெக்ட் பண்ணால், அதனால் ஃபீல்டில் போய் முடிஞ்சவரை நம்ம பார்த்து, ஏன்னா கண்ணு பிடுங்க எதனால காசு கொடுத்து பிடிக்கிட்டு வந்தோம், நம்ம வந்து ஃபீல்டு கம்பல்சரி விவசாயி சலுப்பு சங்கடம் பார்க்காம எந்த ஃபீல்டில் நம்ம எடுக்கிறோன்னா அந்த ஃபீல்டு போய் நம்ம நேர் பார்த்து கண் ஓகே அறுப்புள்ள கண்ணை எடுத்துகிட்டு வந்து நம்ம செலெக்ட் பண்ணி கால் பார்த்திங்கன்னா போட்டிருக்கிறேன், நேந்திர குண்டால் போட்டிருக்குறேங்க. கிழக்கு தெக்கோடக்கு வந்து 7 அடியும் கிழக்கு மேற்கு 6 அடி வச்சு போட்டுக்கிறேன். அப்படி போட்டதில் 899,000 ஏக்கராவுக்கு பிடிக்குது. ஏக்கராவுக்கு அந்த அளவுக்கு வருதுங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து கிழக்கு மேற்கு 6.5 அடிங்களா? கிழக்கு மேற்கு 6.5 அடி, தெற்கு வடக்கு 7 அடி. கிழக்கு மேற்கு 6.5 அடி, தெக்கு வடக்கு 7 அடி போட்டோம்னா நல்லா இருக்கு அப்படின்ட்டு அனுபவ ரீதியாக. ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, 7 அடி அகலம் வரக்குள்ள கிழக்கு சூரிய ஒளியும் காத்தோட்டம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நல்லாயிருக்கு. அதனால அந்த 7 மற்றபடி 6 வச்சா நம்மளுக்கு என்ன 7 கேழு போடலாம், ஆனால் இருந்தாலும் கண் எண்ணிக்கை குறைங்கிறது 800 7 கேழு போட்டால் 800 பிடிக்கும். 7 6 வச்சு போடுறதுக்குலாம் ஒரு 899,000 ரீச் ஆகும். அப்போ எண்ணிக்கை நம்மளுக்கு ஓகே, நல்லா இருக்கும். ரொம்ப அற்புதமான பாயிண்ட் சொன்னீங்க. அவங்க வாழை பிடுங்கிட்டு வரவங்க, நானும் ஒரு இதாக பார்த்தோம், வாழை பிடுங்கிட்டு வரவங்க வந்து சொல்லியிருந்தாங்க வந்து கண்ணு நல்லா இருக்குது கண் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வேற காட்டில் அப்போ அங்கே போய் பார்த்தா அந்த கண்ணு இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இல்லை. நீங்கள் அதனால வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, போய் நம்மளே பார்த்து நேரில் போய் சலுப்பு பார்க்காம ஆன் ஸ்பாட்டு எந்த கண்ணை காட்ட சொல்கிறேன்னா அந்த காட்டில் போய் நம்ம பார்த்து நேரிலே பார்த்து இது தான் எடுக்கணும். அது சொல்லிட்டு வந்துட்டு அவன் வேற காட்டு பிடிங்கிட்டு கண்ணு, ஆனால் நீங்கள் முன்னாடி கண்ணு எடுத்துகிட்டு வர குழியும் போய் பணத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து நீங்கள் எடுத்துருவணும். இந்த 2 பாயிண்ட் மட்டும் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா விவசாயிகளுக்கும் தாழ்மையான வேண்டுகோள். இப்போ என்னன்னா, ஒரு ரொம்ப புரிதல் நல்லா புரிஞ்சுக்குங்க. விவசாயிக வந்து கண்ணை ஒன்றை காட்டுவாங்க, பிடுங்கிறது ஒன்று வேறு பக்கம் பிடுங்கிட்டு வந்துடுவாங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம வந்து வருஷம் வெள்ளாமல் நம்ம வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு செலவுகள் முட்டுவழி போட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணிவிட்டு அந்த வாழை நல்லாவே வராது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 700 வாழை வச்சுருந்தோம்னா ஒரு 200 பழுதாயிரும் பார்த்தீங்கன்னா. அது அதனால் முளைப்புத்திறனே இருக்காது. அதனால் வந்து எந்த வாழை, அந்த வாழை நீங்கள் ஃபீல்டுக்கு போய் ஒரு நாள் செலவு பார்க்காம அந்த இடத்துக்கு ஃபீல்டு போய் பார்த்துங்க. அந்த வாழை என்ன சைஸில் இருக்குது, அந்த தார் எத்தனை இருக்குது, சீப்பு எண்ணிக்கைங்க, பழத்தை என்னங்க, அந்த நெட்டு எவ்வளோ இருக்குது, வாழையினுடைய நீளம் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு அந்த வித்துலேருந்து நீங்கள் எடுங்க. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், அந்த வாழை சாஞ்சிருக்கு இல்லைங்க, வாழை சாஞ்சு எந்த இடத்துல சாஞ்சிருக்கோ அதுக்கு நேர் பேக் சைடு கண்ணை எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய இன்னும் தாழ்மையான வேண்டுகோள். சரிங்கம்மா, இந்த கண்ணை எப்படி போட்டீங்க, என்னென்ன கண்ணு வந்து நாங்கள் குண்டால் நேந்திரங்கனுங்க. இதை நாங்கள் நல்லா தோண்டி அளவு போட்டு வந்துட்டு இதை 90 பெல்லட்டு 1 கை 50 கிராம் நம்ம அளவுக்கு ஃபீல்டு போய் அளவு போட முடியாது. 50 ஒரு கையில் நிறைய அள்ளி குழியை நல்லா எடுத்துகிட்டு உள்ளே போட்டுட்டு சுத்தமாக போட்டோம்னா உங்களுக்கு அது முளைப்புத்திறன் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ பார்த்து நேராக ஃபீல்டு பார்க்குறீங்க, நான் ஃபீல்டுலேருந்து பேசுகிறேன். முளைப்புத்திறன் வேறு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை. ஏன்னா அதில் வந்து வேப்ப முன்னாக்கு பொங்க முன்னாக்கு ஹியூமிக்கு எல்லாமே கலந்து ஒரு குச்சி வடிவத்தில் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது எடுத்துகிட்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு சௌகரியமாக இருக்குது. ஆனால் நல்ல அழகான ஜெர்மினேஷன் வேறு எதுவும் இது பக்கம் இந்த ஃபீல்டு எடுப்பாருங்க, வேறு எதையும் நான் யூஸ் பண்ணல. ஒன்லி அந்த பெல்லட் குறைஞ்சி மட்டும் போட்டிருக்கிறேன். இன்றைக்கி தரமாக கண் இருக்குது. வாழை நடவுக்காக பண்ணுறாரு அண்ணா. அண்ணா பேர் என்னங்க? செம்பான். செம்பான் வந்து இப்போ போடுறாரு, இப்போ பெல்லட் போட்டுருங்க, எடுத்துட்டு போட்டிருக்காரு. எப்படி போடுறாரு அப்படின்னா, இது 100 கிராம் 50 கிராம் டப்பா, இந்த டப்பாவை எடுத்து பரவலாக போடுங்க. பரவலாக இந்த குழிக்குள்ளே பெல்லட்டு வந்து பரவலாக போட்டுறாரு. போட்டு விட்டுட்டு கண்ணை வச்சுட்டு இது எப்படி இருக்கு, நல்லா பக்கம் பண்ணிட்டீங்களா இந்த காட்டுக்கு? எல்லா பண்ணும் பண்ணிடுறேன். ஓகே, வாங்க அடுத்து பக்கெட் எடுத்துட்டு வாங்க. இப்படி ஒவ்வொரு வாழைக்கும் இதே மாதிரி போடுங்க. பரவலாக பெல்லட்டு வேம்பு புங்கன் இழுப்புன்னு இருக்கிறனால இது வந்து ஒரு 40 நாள் 45 நாளைக்கு எந்த பிரச்சனையும் வராது. உங்கள் கண் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பெல்லட் ஃபார்மில் இருக்கிறது. வா அடுத்து
இது பரவலாக போட்டால் இது வந்து கரையாது, சீக்கிரமாக கரையாது. இந்த பயிர் எந்திரிச்சு வர வரலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இந்த பெல்லட் போடுறோம். வேப்ப முன்னாக்கு ஃபியூரிடான்லாம் தேவையில்லை, இதே போதும். சரிங்களா, இதில் வந்து போன் மீல் ஹியூமிக் அமினோ பல்விக் இருக்கிறதுனால பயிர் நல்லா வளரும், வேர்ப்பகுதி பாதுகாக்கும், கிழங்கு அழுகாது. சரிங்களா, ஓகே, நன்றிங்கண்ணா. இப்போ 40 to 45 நாள் ஆகுதுங்க, இது நல்ல வரையில் என்னால் கொண்டு வர முடியும். இது முதல்ல வந்து நம்ம செலக்ஷன் பண்ணி கண்ணை இந்த அளவு கொண்டு வந்துடுமா, கண்டிப்பாக நீ ஈல்டில் 20 to 25 கிலோ 30 கிலோ வரல உங்களுக்கு நேந்திரம் கொண்டாலும் எடுக்கலாம். அவரேஜ் ஒரு 20 கிலோ உறுதியாக எடுக்கும். 20 கிலோ குறையாது, நான் இன்றைக்கி வரல 20 கிலோ 25 கிலோ 30 கிலோ தான் டச் பண்ணிட்டு இருக்கிறேன். அதை மற்ற விவசாயிகளும் அதே மாதிரி எடுக்கணும். குறைந்த செலவு அதிக வருமானம். ஏன்னா இப்போ வந்து கண்ணு போடுறது மட்டும் நம்ம இப்போ இது கண்ணு போடுறதுக்கு என்ட்ரிச்சு பயோ பெல்லட் வந்து நம்மளது வந்து ஒரு 50 கிராம் குழிக்குள்ளே போட்டிருக்காரு. அந்த குழிக்குள்ளே போடும்போது என்னன்னா வேப்ப புண்ணாக்கு புங்க முன்னாக்கு ஹியூமிக்கு அமினோ பல்விக்கு எல்லாமே உள்ளே வந்துறதுனால அந்த கண்ணு வந்து பாடுவாசியெல்லாம் முளைச்சிருக்குது. அதனால தான் இவர் வந்து காமிங்க என்னை பாருங்க அந்த ஃபீல்டை வந்து பார்த்து ஆகணும்னு. இந்த ஃபீல்டு தான் பெல்லட் போட்டது எல்லாம் ஈவனாக முளைச்சிருக்கு. பாடுவாசியில் ஒரு 5 கண்ணு மட்டும்தான் பாடுவாசி ஆகிருக்குது, மற்ற எல்லாமே நல்லா வந்திருக்குது. அப்படிங்கிறது மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவிகளை தட்டுங்கள் விவசாயிகளை, உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு செருக்கிலை இவன் செந்தில். வணக்கம். வணக்கம்.